கன்னியாகுமரி மாவட்டம் மத்திக்கோடு அருகே உள்ள வாய்க்காலில் தேங்கிய தண்ணீரை அகற்றாமல் அதன் மீது காங்கிரீட் கலவையை போட்டு தரமற்ற முறையில் அடித்தளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் லாகேஷ் தரும் கூடுதல் விவரங்களை பெறலாம். லாகேஷ், தேங்கி இருக்கிற தண்ணீரை அகற்றாமல் அங்கே அடித்தளம் இடக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பரசேரி திங்கள் நகர் புதுக்கரை மாநில நெடுஞ்சாலை விரிவான சாலை உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் ₹50 லட்சம் மதிப்பீட்டில் மத்திக்கோடு சாலையின் குறுக்கே அமைந்துள்ளது பாம்பூரி வாய்க்கால். இந்த வாய்க்கால் மேல் இருக்கும் பாலத்தை அகற்றப்படுத்தும் பணி தற்போது நடைபெற்றிருக்கிறது. இந்த பணியை கட்டுமான தனியார் கட்டுமான நிறுவனம் மேற்கொண்டிருந்த நிலையில் டெண்டர் எஸ்டிமேட்டில் உள்ளபடி எம்சான் மூலம் அமைக்காமல் கழிவு பாறை பொடி மூலம் காங்கிரீட் கலவை தயார் செய்து குளம்போல் தேங்கி கிடக்கும் தண்ணீரை அகற்றாமல் அதன் மேல் மண்ணை கொட்டி காங்கிரீட் மூலம் அடித்தளம் அமைப்பது குற்றச்சாட்டுகள் இருந்தது. இந்த நிலையில் நேற்று அந்த பாலத்தின் கீழ் குளம்போல் தேங்கிய தண்ணீரை அகற்றாமல் அதன் மீது மண்ணை கொட்டி தரமற்ற முறையில் காங்கிரீட் கலவை மூலம் அடித்தளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமாக அப்பகுதியினர் சம்பந்தப்பட்ட சில பேர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு வரலாகி ஆற்றில் வழிந்தோடும் தண்ணீரில் முற்றிலுமாக மூழ்கி காங்கிரீட் அளவில் உள்ள சிமெண்ட் முற்றிலுமாக தண்ணீரில் கலந்து சேதமடைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆற்றுப்பாலை பணியை முறையாக தேங்கும் தண்ணீரை வெளியேற்றி காங்கிரீட் கலவைகள் மூலம் தரமாக அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி கோபால். லாகேஷ், தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.